அவங்க என்ன பேசியிருக்காங்கன்றது எனக்கு ஃபுல் ஃபார்ம் தெரியல. பட் அதாவது 1000 ரூபா மகளிர் உரிமைத்தொகை, கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை நம்முடைய முதலமைச்சர் கொடுப்பதை வந்து இழிவுபடுத்தி பேசியிருக்காங்கன்னு சொன்னாங்க. அந்த அம்மாவுக்கு வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய பெண்களுடைய வாழ்க்கை நிலை வாழ்வாதாரம் அறியாமல் இருப்பது இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்லேருந்து நம்ம அறிய முடிகிறது. மட்டுமல்லாமல் அவர்களுடைய வாழ்க்கை முறை எப்படின்றது நமக்கு தெரியும் இல்லையா. பெரிய ஒரு பண வசதி படித்தவங்க, பெரிய நடிகை, அதனால் அவங்களுக்கு நிச்சயமாக இங்கே உள்ள ஏழை பெண்களுடைய வாழ்க்கை முறை தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அது மட்டும் இல்லாமல் வந்து சுதந்திரம், பெண்களுக்கான சுதந்திரம் கொடுங்கன்னு இந்த அம்மா சொல்கிறாங்க. மொத மொதல் பெண்களுக்கு 1989 சொத்து உரிமை, கல்வி உரிமை, வேலைவாய்ப்பு உரிமைன்ட்டு பொருளாதார சுதந்திரம்லாம் கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம். எங்கேயும் ஓங்கி ஒழிக்க முடியும், அதை எடுத்து பேச ஒருத்தனும் கிடையாது இந்தியாவில். அதனால் அதற்கு பின்பு தான் இந்திய அளவில் அந்த சட்டங்கள்லாம் கொண்டு வந்தது. அதனால் பெண்களுக்கான முதல் அந்த உரிமையில் கொடுக்க ஆரம்பித்தது, அடித்தளமிட்டது, இன்ன வரைக்கும் செஞ்சிட்ருக்குறாங்க. எந்த மாநிலமும் இந்திய அளவில் செய்யப்படாத உரிமைகளும் பொருளாதார சுதந்திரம் கொடுத்துருக்கு. இந்த 1000 ரூபா உரிமைத்தொகையும் பெண்களுக்கான பொருளாதார சுதந்திரம் தரக்கூடிய ஒரு திட்டம் தான். ஏன்னா அவங்க கையில் யாரையும் நம்பி பணத்துக்காக இருக்க வேண்டியதில்லை, அவங்களே செலவழிக்கிறாங்க. அதனால் இந்த அம்மா இந்த குஷ்பு அவருடைய இந்த ஒரு என்ன சொல்கிறது, அவங்களுடைய அந்த அறிவிக்கையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, தமிழ்நாட்டு மக்களுடைய நிலை அறியாமல் அவர்களுக்கு ஒரு அந்த பெண்கள் என்ன நிலைமையில் இருக்காங்க, எந்த அளவுக்கு இந்த பணம் உபயோகப்படுது. ஏன்னா எல்லாராலையும் போட்டப்படுகிற ஒரு திட்டம், பெண்கள் எல்லாம் போட்டுகிற ஒரு திட்டம், வராத பெண்கள் ஒரு சில விடுபட்டவங்க கூட எங்களுக்கு வேணுன்ற மாதிரி உரிமையோடு கேட்டு பெறுகிற ஒரு திட்டமாக இருக்கிறத இந்த அம்மா இழிவுபடுத்தி பேசுகிறது. அதற்கு இந்த 1,16,00,000 பெண்கள் அதற்கு பதில் சொல்லுவாங்க. வேறு வார்த்தை நான் சொல்ல விரும்பலை. தகுதி உள்ள பெண்களுக்கு நிச்சயமாக எல்லாத்துக்கும் வழங்குவேன் முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாருங்க. அதனால் ஏதாவது முதல்ல அந்த சிலர் வந்து ஆன்லைனில் பதிவு பண்ணுறதில் சரியாக அந்த பர்டிகுலர்ஸ் கிடைக்காமல் சிலருக்கு வராமல் இருக்குது. அதெல்லாமே ஆய்வு பண்ணி அரசு வழங்கிட்டு தான் இருக்குதுங்க. அதனால் தகுதி உள்ள அத்தனை பெண்களுக்கு நிச்சயமாக வந்துடும். எனக்கு ஒன்றும் தெரியலங்க. வருவாய்த்துறையில் பேசுறேங்க, கண்டிப்பா அதுக்கு ஆவணம் வழங்க சொல்லி தான் முதலமைச்சர் உத்தரவிட்டு இருக்காரு. வழங்காம இருந்தா நான் இப்ப விரைவுபடுத்தி வழங்க செஞ்சேன். எதுக்காகவா அவங்க 10 வருஷம் செஞ்ச இதெல்லாம் மறைக்கணும்ன்றதுக்காகவா? இன்னைக்கு குடியுரிமை சட்டம் வருதுங்க, காரணம் யாரு? அன்னைக்கு அதிமுக எதிர்த்து வெளியே வந்திருந்தாங்கன்னா, இல்லை எதிர்த்து ஓட்டழிஞ்சிருந்தாங்கன்னா இந்த சட்டம் வந்திருக்காது இல்லையா. அதனால் நம்ம நாட்டு மக்கள் நான் யாரையும் மறக்க தயாராக இல்லை, நாங்கள் நினைவுபடுத்திக்கிட்டு கொண்டே இருப்போம். அதுபோல் குட்கா ஊழலேருந்து எல்லாமே இவங்கெல்லாம் சேர்ந்தவங்க தான் இன்றைக்கு வந்து அதே ஒரு அவர்கள் எல்லாமே இருக்காங்க. ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா எல்லோரும் இருக்காங்க, எல்லா தலைவர்களோடையும் அந்த நபர் ஃபோட்டோ எடுத்திருக்கிறார். அதனால் அது இயல்பாக நடந்தது, அதை வச்சு திமுகவுக்கு கெட்ட பேர் உருவாக்கி விடலாம் என்று எண்ணுகிறார்கள். அப்படி ஒன்றும் நடக்கப் போவதில்லை. எல்லாரோடைய எல்லா தலைவர்களோடையும் எல்முருகனோட இருக்காரு, நிறைய ஃபோட்டோ பார்த்துருந்தேன், எல்லாத்தோடையும் அந்த நபர் இருக்கிறார். ஆனால் இவங்க வந்து திமுக மேலே குற்றம் சுமத்துறாங்க, மக்கள் யாரும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நம்ம தமிழகத்தில் கிருமிகளுக்கு பாதுகாப்பு வந்து சரியான முறையில் இல்லை. அது குறிப்பாக அந்த புதுச்சேரியில் நடந்த சம்பவம்லாம் ஒரு பெரிய அதிர்வை ஏற்படுத்தும். தமிழகம் கேட்கிங்களா, புதுச்சேரியும் கேட்கிங்களா? அது புதுச்சேரி தானங்க, அது தனி மாநிலங்க, தனி யூனியன் பிரதேசம் இல்லையா. தமிழகத்துலேயும் அந்த மாதிரி சில இதுகள் நடக்குது. குறைவாக கிருமிகளுக்கு பாதுகாப்புங்கிறது மிக குறைவாக இருக்குங்கிற ஒரு இது இல்லை. ஒட்டு மொத்தமாக நீங்கள் பேசலாம். மற்றபடி பெண்களுக்கு குழந்தைகள் பாதுகாப்பான ஒரு மாநிலம்னா தமிழ்நாடு. அதிலும் ஒரு ஆய்வறிக்கையே சொல்லியிருக்குது, சென்னை மற்றும் கோவை தான் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பான ஒரு நகரம். அதனால் நாங்கள் இந்த சமூக நலத்துறை பொறுத்த வரைக்கும் சமூக நலத்துறை, காவல்துறை, கல்வித்துறை இணைந்து தொடர்ச்சியாக விழிப்புணர்வு செய்வதும் அந்த பிள்ளைகளுடைய பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வும் இந்த எல்லாத்துக்கும் அதை பற்றி அந்த 10, 9, 8 பற்றிலாம் விழிப்புணர்வு உண்டாகி கொண்டிருக்கோம். எப்படி பண்ணுறோம்? இந்த சாலை ஓரம் வசிக்கிற பெண்கள் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வருது. இப்போ கூட ஒரு 2 நாளைக்கு முன்னால் ஒரு சாலை ஓரம் வசிக்கிற ஒரு பெண்ணிட்ட இருந்து குழந்தைய கடத்திட்டு போயிட்டாங்க. இந்த அதுகளுக்கு ஏதாவது பாதுகாப்புக்கு நம்ம ஏதாவது சமூக நலத்துறை மூலமாக இல்லைங்க, அவங்க அந்த ஹோம்லேயே இருந்திருக்கலாமே. ஏற்கனவே ஒரு புகார் சொல்லப்பட்டு ஹோமில் அந்த வச்சுருக்காங்க அந்த பிள்ளைய, மீண்டும் அங்கேருந்து தப்பி தான் அந்த அம்மா வெளியே ஓடி வந்திருக்கிறாங்க. அதனால் அடைக்கலம் தருவதுக்கு நிறைய இல்லங்கள் இருக்குது, மகளிர் இல்லங்கள் இருக்குது, குழந்தைகளுக்கான இல்லங்கள் இருக்குது. நிறைய இல்லங்கள் அரசு நடத்தி வருது, தொண்டு நிறுவனம் நடத்தி வர்றாங்க. தொண்டு நிறுவனங்களுக்கும் அரசின் அங்கீகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது முறையாக செயல்படுறவங்களுக்கு. அதனால் யார் அப்படி தெருவில் வயசானவங்க இருந்தாலும் குழந்தைகள் இருந்தாலும் உடனடியாக நீங்கள் இந்த நம்பருக்கு மட்டும் ஃபோன் பண்ணிட்டீங்கன்னா அவங்க அவங்களுக்கு பாதுகாப்பும் மற்றும் உணவு உடை உறையுள் எல்லாமே நம்ம இந்த அரசு உங்களுக்கு வழங்கும். நன்றி. புறநிலை போன வாரம் கூட ஒரு வடமொழி சிறுமியை பாலியல் தொண்டில் பண்ணியிருக்காங்க,
அதை போலீஸ் கூப்பிட்டு கண்டிச்சு அனுப்பியிருக்காங்க அவங்க கைது பண்ண. அதனால பொதுமக்கள் வந்து எல்லாருமே வந்து இல்லை நம்ம இல்லைங்க ஏற்கனவே இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இடிக்கும் அந்த இடிக்கும் போது அது எடுக்கப்பட்டது மீண்டும் வைக்கணும்னு இருக்காங்க. விரைவில் வைப்போங்க, வைக்க ஏற்பாடு பண்ணிடுவோம், நான் பேசிடுறேன்.